பலவற்றில் செயல்படுகிறார் விதங்களிலே நிரூபிக்கிறார் ஒன்று நாம் அவருடைய ஜனமாய் இருந்தால் அவர் நம்மை விடுவிக்கும் விதம் நிகரற்றதாக இன்ன விதமாய் இருக்கும் மகச்சானதா இருக்கும் நமக்கும் அவருக்கும் மகிமையும் கனத்தையும் கொண்டு வருவதா இருக்கும் இரண்டாவது ஆண்டவர் தம்முடைய தம்முடைய சுதந்திரத்தை அவருடைய சுதந்திரத்தை அவர் ஆசீர்வதிக்கும் விதம் ஆயத்தம் செய்ய ஆசீர்வதிக்கிறார் உறுதிப்படுத்த ஆசீர்வதிக்கிறார் சொன்னவை அனைத்தும் நிறைவேறுவதற்கு அவர்களை முழுமையாக ஆயத்த ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கல்வாரியின் ரத்தத்தினாலே நாம் அவருடைய மந்தையின் மேய்ச்சல் நாடுகளாய் மாறின போது ஆண்டவர் நமக்கு மூன்றாவது ஒரு விதத்தில் அவர் நம்முடைய பேலன் என்று நிரூபிக்கிறார் அவருடைய மந்தையை கர்த்தர் போஷிக்க விதம் ஹலே லுயாமே அல்லே லுயா ஆண்டவர் ஆச்சரியமாய் போஷிக்கிறார் அவர் போஷிக்கும் அற்புதம் அந்த அற்புதத்தை நமக்கு கொண்டு வரும் விதத்தில் இருக்கிறது தேவனுடைய அற்புதம் இருக்கும் கொஞ்சம் பெருகச் செய்வதில் இருக்கிறது ஆண்டருடைய அற்புதம் அலைன் எதை அவரிடத்தில் பெருகிறோமோ அதனால் ஏற்படும் தாக்கத்தில் இருக்கிறது ஸ்தோத்திரம் ஜெனரேஷன் His people, not this people. Hallelujah. Amen. God will deliver us in a way that nobody else can. Hallelujah. Amen. It will be a great salvation. It will be an act that will bring glory to God and honor to His people. Hallelujah. Amen. The second way in which God will affirm that He alone is our strength. If we are God's inheritance. Hallelujah. Amen hallelujah hallelujah the three ways in which god blesses his inheritance will be the affirmation that god is our strength hallelujah amen there is a preparatory blessing there is a, there is a blessing that will fine-tune you and reaffirm god's purpose in your life and then there is a blessing that will fulfill every promises god has given to you hallelujah amen hallelujah and the third way in which God proves that He is our strength. Hallelujah. Hallelujah. When we are His flock. Hallelujah. The shepherd leads us. The shepherd rules us. The shepherd will visit with us and transform us into becoming what He desires us to be or become. Hallelujah. Most of all, the shepherd proves that he is our strength by feeding us. Hallelujah. Amen. God's miracle will be in the method of delivery. God's miracle will be in the multiplication of the resources. God's miracle will be the impact that we hallelujah that what we make, receive, makes in our lives. One meal, two servings, enough for 40 days. Hallelujah. ஹலோ லூவியா ஆண்டவர் நான்காவது ஒரு விதத்திலே அவர்தான் நம்முடைய பலன் என்று நிரூபிக்கிறார் எப்படி நிரூபிக்கிறார் அவர்களை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல வாரக்கணக்கில் அல்ல என்று வாழ்நாள் முழுவதும் உயர்த்தி proves காட் he is our strength பை த மேனர் in which ஹீ வில் லிஃப்ட் அஸ் அப் அவர் நம்மை உயர்ச்சும் விதத்தில் அவர்தான் நம்முடைய பலன் என்பதை நிரூபிக்கிறார் அல்லே நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு ஊழியர் சொன்னார் சாம் அண்ட் அண்ட் லார்ட் யூ ஆர் மை க்ளோரி என் தலையை உயர்த்துகிறவர் உயர்த்துகிறவர் இன்று யாரை சந்திக்க வந்திருக்கிறோம் என்கிற பெயருடைய தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம் அவர் உயர்த்துவதின் காரணம் அவர்தான் நம்முடைய பலன் என்பதை நமக்கும் பிறருக்கும் உறுதிப்படுத்த விரும்புவதனாலே ஆமேன் God lifts his people up. ஆண்டவருடைய வார்த்தை உயர்த்துதல் என்கிற அந்த வார்த்தை வேதத்தில் மூன்று அர்த்தங்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மூன்றையும் என்று கவனித்து கர்த்தர் அதை நம்மில் அனுபவமாக்கி இருந்தால் ஆமீன் சொல்லவும். அனுபவமாக்க விரும்பினால் ஆமேனும் ஹ Alleluia சேர்த்து சொல்லவும். கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமீன். The first meaning of the word God lifting us up. முதலாவது அர்த்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். த கிங் ஜேம்ஸ்

From the clutches of sin, sickness, darkness, curse, and the forces of the wicked one. Hallelujah! Chigaboda, yallaro. In paar bangalay manit, in irandubure padukuli ilindi. Yana ketchaydini, na wierchala, in a two ki God, you picked me up. You lifted me from the mighty clay. Amen. ஆமேன் சொல்லை ரட்சிக்கப்படாத யாரும் இருந்தால் என்று காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பாவத்தின் பிடியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆராதனையாக இந்த ஆராதனை இருப்பதாக எங்கிருந்தாலும் நீங்கள் ஒன்றும் செய்ய செவையில் உள்ளத்திலே கார்ட் பிளீஸ் பாண்டேஜ் என்று கேளுங்கள் சன பொழுதிலே உயர்த்த வல்லமே உள்ளவர் ஒருவேளை உங்களை முயற்சி இருப்பார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படாது இருந்தால் ஒரு ஜெபத்தை செய்ய கேட்கிறேன் ஆண்டவரே அவர்களையும் கர்த்தர் தூக்கி எடுப்பீராக தூக்கி எடுப்பீராக ஆமே ஹலோ லூயா கர்த்தர் தூக்கி எடுக்கிறார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டி ஃபோர் வேர் செவன் நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதத்தில் வார் லைக் சுச்சுவேஷன்

அல்லேல் அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருப்பதனாலே அல்லேலு யாமே எதிர்ப்புகள் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு சூழ இருந்து நான்கு பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நான்கு பக்கங்களையும் அடைக்க சாத்தானால் முடியும் ஆனால் மேலே கூரையை அடைக்க அவனால் முடியாது அது தேவனுடையது ஆண்டவர் மேலே இருந்து கையை நீட்டி தூக்கி எடுக்க வல்லமேழவர் ஆமேன் ஆமேன் சொல்ல கேட்கிறேன் எலியாவே நீ செடியின் அடியில் இருந்தாலும் தூக்குவார் யோனாவே நீ கப்பலின் அடித்தளத்தில் இருந்தாலும் தூக்குவார் தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் யார் சொன்னாலும் உற்சாகப்படுத்தினாலும் யார் மோட்டிவேட் பண்ணினாலும் எழும்ப முடியாமல் படுத்திருந்தால் காலையிலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவர் ஆமே சங்கீதம் ஒன்பது பதிமூன்றுல சங்கீதக்காரன் அந்த வர நிலைமை வர்ணிக்கிறார் இப்பொழுது சொல்கிறார் பயங்கர குழியிலிருந்து தூக்கினீர் நாலா பக்கமும் சூழப்பட்டிருந்த போது தூக்கினீர் இப்பொழுது மரண வாசல்களில் என்னை தூக்கி விடுகிற அல்லே கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும் ஏன் மரண வாசல் என்று சொன்னார் அதை அப்படித்தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வேறு வழியே இல்லை தட் இஸ் டெர்மினல்

இந்த கர்த்தர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் அர்த்தம் என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நம்பிக்கையே இல்லாமல் இனி இப்படித்தான் முடியும் என்று எல்லாராலும் முடிவு கட்டப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் தூக்கி எடுக்கிறார் ஆரம்பத்தில் அல்ல பாதியில் அல்ல திஸ் இஸ் த லாஸ்ட் மோமெண்ட் கடைசி வினாடியில இனி வராது என்று முற்றிலும் நினைத்திருக்கும் போது தூக்கி எடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் கடைசி வினாடியிலே குழியிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமே உள்ள தேவன் நம்பினால் கர்த்தருக்கு ஆமைன்னு சொல்லும்படி கேட்கிறேன் இந்த காலையில யோசிப்பின் வாழ்க்கையில் இருந்து சில அனுபவங்களை பார்க்க இருக்கிறோம் அவனை எப்படி உயர்த்தினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டுவெண்ட்டி எயிட் முப்பத்தி ஏழாம் அடிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே கத்தர் அவனுக்கு செய்கிற அற்புதத்தை காண்கிறோம் அவன் சொந்த சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டு விட்டார்கள் அவன் அப்படியே இருந்து செத்து போயிருக்க வேண்டும் அல்லலு யாமேன் ஆமீன் சொல்ல கேட்கிறேன் குழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் யோசேப்பை தூக்கிவிட வைத்தார் ஆமேன் ஆமேன் அல்லே லு யாமேன் சொல்ல கேட்கிறேன்

மனிதன் போட்ட திட்டத்திற்கு மாற்றம் வருவித்தார் சேஞ்ச் ஆஃப் பிளான் அவங்க முதல் பிளான் என்ன தெரியுமா பதினோரு பேர் பத்து பேர் சேர்ந்து திட்டம் போட்டாங்க இவனை கொன்று குழியிலே போடணும்னாங்க அப்பொழுது அண்ணன் அவன் சொன்னான் இல்லை இல்லப்பா கொல்ல வேண்டாம் கொல்லாமலேயே குழியில் போட்டு விடுவோகம் ரத்தப்பொழி மேல் வரக்கூடாது என்று சொன்னார் ஆகவே தூக்கி போட்டு விட்டார்கள் சரி என்று சொல்லி தூக்கி போட்டு விட்டாங்க கர்த்தர் முதல்ல பிளானுக்கு மாற்றத்தை கொண்டு வர்றார் அலையில யாமே எந்த குழியில் நீங்கள் இந்த காலையில் அகப்பட்டு வெளியே வர முடியாது இருந்தாலும் தூக்க விடுகிற தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் மனிதர் போட்டிருக்கிற பிளானுக்கு அவர்கள் ஃபுல் ப்ரூஃப் பிளானுக்கு கர்த்தர் கடைசி நிமிட மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவர் God will effect a change of plan. Hallelujah. Namba mudidala amen solla kekkire. Praise God. Irandavathu andavar seidathu.

ஏனால் அவன் பிளான் போட்டுவிட்டு அவனை எப்படியும் தகப்பனிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று அவன் மனதில் வச்சிருந்தான் இன்னர் அஜெண்டா இன்னர் அஜெண்டாவோடு வந்த ஒரு மனிதனை கர்த்தர் அகற்றினார் ஐ ஹாவ் அன் அஜெண்டா டோன் கிராஸ் மை அஜெண்டா அல்லே லூயா எனக்கு ஒரு திட்டம் உண்டு இவனை எகிப்துக்கு கொண்டு செல்ல உன்னுடைய பிளான் இவனை அப்பாவிடத்தில் கொண்டு செல்ல கர்த்தர் முதல்ல அவன் அங்கிருந்து போக வைத்தார் அல்லே லூயா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடும் போது கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறார்கள்

லாபம் என்ன வியாபாரியை பார்த்த உடனே லாபம் என்ன வர வச்சுட்டார் அண்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட ஆகவே இவனை விற்று போடலாம் என்கிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் வைக்கிறார் ராமே ராமேன்னு சொல்ல கேட்கிறேன் பிரைஸ் சலாட ஹல லூயா யோசேப்பே உனக்கு தெரியாது இது எல்லாம் நடப்பது ஆனால் உன்னை குழியிலிருந்து தூக்கி விடுவதற்காக யோழ்கார் மேட்ஸ் சைலன்ட் பட் ஸ்டெடி மூவ்ஸ் தட் ஆர் நெசசரி டு யூஃப் எ காட்ஸ் பிளே ஹல லூயா லே லூயா

ஹலோ பற்றுமே உனக்கு தெரியும் அல்லவா மார்க் சாப்டர் டென் ஃபோர்ட்டி செவன் அண்ட் ஃபோர்ட்டி எயிட் யார் உன்னை பேசாதிருக்கும்படி இருக்கும்படி அதட்டினார்களோ அவர்களே இயேசுவிடத்தில் அமைதியாக உன்னை அழைத்து வருவதற்கு என் தேவன் தாக்கினவர்களையே உதவியாளர்களாக மாற்ற வல்லமை உள்ள கருத்தர் பிரைஸில் நம்பினால் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன் ஹலே லூயா சொல்ல விரும்பினால் சொன்னால் போதும் கர்த்தர் தூக்கி விடுவார்

தேர் அவர்கள் வாசனை திரவியங்களை விற்பனை செய்கிறவர்கள் அப்படித்தான் இருக்குது ஆனால் இவர்கள் அடிமைகளை வியாபாரம் செய்பவர்கள் அல்ல அவர்களை வைத்து யோசேப்பை கர்த்தர் கத்தர் வாங்க வைக்கிறார் உங்களை தூக்கி விடுவதற்காக உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஆள் உங்களை தேடி வரும்படி செய்தார் அவர்கள் வேறு காரியத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் உங்களில் தேவசித்தம் நிறைவேறுவதற்காக உங்களுக்கென்றே ஒரு திருப்பத்தை என் தேவன் அவர்கள் மனதிலே வைப்பார் கருத்தருக்கு அவனை கொண்டு போய் நேராக எங்கே விட்டார்களாம் ஹாமேன் அல்லே லூயா நேற்றதை பார்த்த போது என் மனதிலே ஒரு கேள்வி வந்தது ஆண்டு வரே யோசிப்பை நீர் அரண்மனையில் இருக்க செய்ய வேண்டும் என்பதுதானே உங்களுடைய அல்டிமேட் பிளான் விற்க கொண்டு போனார்களே விற்கொண்டு நீடத்தில் போய் விட்டிருக்கலாமே இடையில் இல்லாமல் என்று கேட்டபோது மனதிலே ஒன்றை தந்தார் பார்வோனிடத்தில் நேராக போவதற்கு இன்னும் இவனுக்கு தகுதி வரவில்லை யோசிப்பிலே நான் ஏற்படுத்த வேண்டிய தகுதிகள் ஆயத்தங்கள் உண்டு அதுவரைக்கும் ஒரு இடத்தில் வைத்து அவனுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் பயிற்சி இல்லாத ஒரு ஆளை அரண்மனை வைத்தால் யாருக்கும் லாபம் இல்லை ஆகவே என்னுடைய சிட்டத்தின்படி கர்த்தருக்கு சோதர கரங்களை வைத்தால் பிளான் ஏன் உங்களை நேரடியாக கொண்டு போவதே தெரியுமா இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல வைத்திருப்பதற்கு காரணம் அங்கு போவதற்கு தேவையான பயிற்சி தகுதியை இங்கு வைத்து உங்களுக்கு கொடுப்பதற்காக கர்த்தகளை செய்திருக்கிற கர்த்தரை துரிக்குமிடு கேட்கிறேன் அல்ல லூயா ஹாவை லூயா பிரைஸ் கார்ட் ஹாலை லூயா அவர் தூக்கிவிட்ட தேவன் தூக்கிவிட வைத்தார் இரண்டாவது இருபத்தி எட்டாம் சங்கீத ஒன்பது வசனத்தை இப் யூ ரீட் இன் த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்

எப்படி ஒரு நாள் ரெண்டு நாளா சுமப்பீர் இல்லை கடைசி வரை சுமப்பீரப்பா கடைசி வரை சுமப்பீர் அல்லே லூயா ஏசாயா நாற்பது வசனம் பதினொன்று மேய்ப்பன் தன் மந்தையை மேய்ப்பது போல தேவன் அவர்களை மேய்ப்பார் எப்படி மேய்ப்பார் அவைகளில் பலவீனமானதை தம் புயச்சினால் சேர்த்து தம்முடைய மடியிலே சுமந்து கரவலாடா இருந்தால் கடினமாக நடத்தாமல் அதை மெடுவாய் நடத்துவார் கரங்களை முயற்சி உங்களை அறிந்தவர் உங்கள் தேவைகளை அறிந்தவர் உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவர் இன்னொரு நடத்த மாட்டார் உங்கள் நிலைமை உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் ஒருவேளை கரத்தில் எடுப்பார் இல்லாவிட்டால் மடியில் வைப்பார் இல்லாவிட்டால் மெதுவாக நடத்துவார் எதற்காகச் செய்ய வேண்டும் ஜூட் போர் டுவெண்ட்டி போர் யூதா இருபத்தி நான்கு அவர் நம்மை தூக்கி சுமக்காவிட்டால் வலுவாதபடி பேர் யாரும் நம்மை காக்க முடியாது நம்மை வலுவாமல் காத்து கடைசியில் அவருடைய சன்னதியில் நாம் வந்து நிற்பதற்கு தகுதி இருக்க GOD வாட்ஸ் டு lift யூ carry யூ bear யூ up Hallelujah லூயா லூயா எபிரேயராய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எபிரேயர் ஐந்தாம் அடிகாரத்தில் கத்தருடைய வார்த்தை நான்காம் அடிகாரம் ஃபோர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதமிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அல்ல நம்முடைய பாடுகளை உணர்ந்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோழிக்கப்பட்டு நமக்கு உதவி செய்ய அண்டர்ஸ்டாண்டிங் ஹை பிரேஸ்ட் இஸ் ஜீசஸ் அவர் காட் ஆமேன் அவர்களை சுமப்பார் எவர்களை எவர்கள் அவருடைய ஜனமோ எவர்கள் அவருடைய சுதந்திரமோ எவர்கள் அவருடைய மந்தையோ அவர்களை தேவன் உயர்த்துவார் தேவன் சுமப்பார் ஆமே கடைசி வரை சுமப்பா முக்கியமான செய்தியின் பகுதிக்கு வருகிறோம் இந்த வார்த்தைக்கு மூன்றாவது உயர்த்துவார் தேர்ட் லிஃப்ட் இதற்கு வேண்ட மூன்றாவது ஒரு பொருளை காண்கிறோம் ஃபஸ்ட் சாமியல் சேப்டர் டூ வேல்ட்ஸ் எயிட் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறு சான் டுவனி சிக்ஸ் சொனி செவன் அண்ட் சிக்ஸ் அந்நாள் ஆண்டவரை துதித்து பாடுகிறாய் ஆண்டவரே நீ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து யூ பிக்கிமா குப்பையில் இருந்து எளியவனை யூ லிப்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா அதோடு நிறுத்தாமல் கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது குழியில் இருந்தவனை தூக்குகிறேன் தரைக்கு வந்தவனை சுமக்கிறேன் அதோடு நிறுத்தாமல் தரைக்கு மேலாக தரைக்கு மேலாகவா தலைக்கு மேலாகவே கர்த்தர் அவனை உயர்த்துகிறேன் பிரபுக்களோடு உட்காரும்படி செய்கிறேன் ஆமே ஹலோ கர்த்தர் தூக்கி விடுகிறார் தூக்கி சுமக்கிறார் கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார் கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார் நீர் தான் எங்கள் பலன் என்பதை எப்படி நிரூபிக்கிறீர் அண்டவரே நீர் எங்களை அப்படியே தரையில் வைத்து விடாமல் நீர் எங்களை உயர்த்தி வைத்து உயர்த்தி வைத்து இது எங்களால் அல்ல எங்கள் பலத்தால் அல்ல இது உம்மால் உம்முடைய பலன் என்று உணர கர்த்தர் வைக்கிறேன் ஆமேன் there are four ways in which god lifted joseph four incidences

the lifter of our head நம் தலைகளை உயர்த்துகிறவருமாயிருக்கிற கர்த்தர் அவனை உயர்த்தினார் எப்படி உயர்த்தினார் அடிமை என்றவனை வீட்டை ஆளுகிறவனாக மாற்றினார் அலேலூயா ஹி வாஸ் அ ஸ்லேவ் அவன் அடிமையாக இருந்தவன் கர்த்தர் அவனை அந்த வீட்டுக்கு முக்கிய கேர்டேக்கராக மாற்றினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடமேன் அல்லே நம்ம முடிந்தால் ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன் அலே அவன் வரும்போது ஆளை தெரியாது ஊரை தெரியாது எவரையும் தெரியாது அடிமையாக வந்து விட்டான் அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கலி டேர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை ஹலோ யாமே கர்த்தர் ஒரு உயர்வை தருவார் அந்த உயர்வுக்கு பெயர் நீங்கள் எதிர்பாராத இடத்திலே தருவார் திஸ் காட் வில் பி அட் அன் எக்ஸ்பெக்டட் பிளேஸ் கொஞ்சமும் நீங்கள் எதிர்பாராத இடத்தில் நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த இடத்துல இதைத்தான் நான் செய்வேன் இதற்காகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த வேலையை செய்வதற்காக இதற்காக நினைப்பீர்கள் வேறு எதுவும் நடக்காது அவரது கர்த்தா ஆண்டவர் அப்படி உயர்த்துவதற்கு எதிர்பாராத இடத்தில் உயர்த்துவதற்கு சில காரியங்களை செய்வார் என்ன என்று சொல்கிறேன் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் வேர்ஸ் த்ரீ அது என் முப்பத்தி ஒன்பது மூன்று ஆண்டவர் சொல்லி வேதம் சொல்லி அவன் எஜமான் கண்டு யோசேப்பே நீ எதிர்பாராத இடத்தில் உன்னை உயர்த்துவதற்கு உன் கண்ணை திறக்க மாட்டார் அதற்கு பதிலாக இன்னொருவர் கண்ணை திறப்பார் இன்னொருவர் கண்ணை பாஸ் கண்ணை திறப்பார் அல்லே லோயா அல்லையிலே சொல்ல கேட்கிறேன் உன் எஜமானின் கண்ணை திறப்பார் ஆண்டவர் செய்கிற முதல் அற்புதம் he will open somebody else's eyes to see the reality about you hallelujah ரெண்டு காரியம் பார்க்க செய்தார் ஒன்று கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் இவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது போத்திப்பாருக்கும் யோசைப்பு வழங்கின ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது அபவுட் திஸ் பர்சன் hallelujah அவர்தான் அவர்தான் தான் அதெல்லாம் தெரியாது ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியும் is நாட் அன் ஆர்டினரி ஹியூமன் தேர் is சம்திங் டிவைன் அபவுட் him அது மட்டுமல்ல என்ன சொல்லியிருக்கிறது அவன் செய்த எல்லாம் வாய்த்தது என்று அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று கர்த்தரை அறியாதவன் காண்கிறார் அல்லே என்ன பார்த்தான்னு தெரியுமா வேறு யாரும் இதை செய்திருந்தால் என்ன ரிசல்ட் வரும் எனக்கு தெரியும் எத்தனை பேர் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் இந்த ஆள் செய்தால் ஒருவரும் செய்து வராத ரிசல்ட் இந்த ஆளுடத்திலே வருகிறது Amen. no human has done it before. it before is not humanly possible ஏதோ ஒன்று உயர்த்துவதற்கு பிறருடைய கண்களை சிறந்து எங்களோடு இருப்பவர் யார் என்பதையும் நாங்களாகவே செய்யவில்லை எங்கள் தேவனதை செய்ய வைக்கிறீர் என்பதையும் அவர்கள் Hallelujah. 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 Daniel chapter 2, 46 and அங்கு கலோஷியர் இருந்தார்கள் இருந்தார்கள் எல்லாரும் இருந்தார்கள் ஆனால் ராஜா கண்டுகொண்டான் அவர்கள் யாராலும் முடியாததை தானியலால் செய்ய முடிந்தது அதற்கு காரணம் நான் தானியல் மனுஷன் நினைச்சேன் அவன் மனுஷன் இல்ல அவன் தேவன் அவன் தேவன் உடனே தூவம் காட்டுவதற்கு கொண்டு வந்தே லூயா கரங்களை உயர்த்தி சொல்ல கேட்கிறேன் ஆமே இதை பார்த்தபோது இந்த வசனத்தை நேற்று பார்த்தபோது எனக்கு மனதில் ஒரு எண்ணம் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஞானிகளிலும் உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளிலும் தான் சிறந்தவன் பத்து மடங்கு சிறந்தவன் என்பதை இதற்கு முந்தின அதிகாரத்தில் இதே ராஜாவுக்கு நீங்க எல்லாருக்கும் அவனை வைக்கிறான் தானியலை குறித்து அவனுக்கு தெரிந்தது யாரிடம் இல்லாதது அவனிடத்தில் இருக்கிறது தெரிந்தது அடுத்த நாள் சொப்பனம் கண்டு சொப்பனத்தை மறந்து விட்டான் நாமாக இருந்தால் முதல்ல யார்கிட்ட போயிருப்போம் நாம் கண்டுபிடித தானியல்கிட்டே போயிருப்போம் முதல்ல ஆனால் ஆண்டவர் அங்க போக விடாம ஊரில் இருக்கிற எல்லா ஞானியும் பார்க்க அழைக்கிறார் எல்லாரையும் பார்க்க அழைத்து ஏற்கனவே ரெக்கக்னைஸ் பண்ணால் அது வரைக்கும் சைட் லைன் பண்ணிட்டார் கர்த்தருடைய பிள்ளையே உங்களை அங்கீகரித்திருப்பார்கள் நீங்கள் பணியாற்றுகிற இடத்திலே உங்களை அங்கீகரித்து இருப்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் முதன்மையாக என்று நினைக்கப்பட்ட நீங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பீர்கள் உங்களை தவறமற்ற எல்லாரையும் உதவிக்கு தேடி இருப்பார்கள் உங்களை சட்டை பண்ணியிருக்க மாட்டார்கள் சோர்வுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் கர்ச்சர் ஏனதை அனுமதித்தார் தெரியுமா உங்களை முதலாவது கொண்டு வந்து ராஜா கேட்டிருந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி இருப்பார் செய்திருப்பீர்கள் போன பிறகு மற்றவர் சொல்வார்கள் நாங்களும் தான் செய்திருப்போமே எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தால் நாங்களும் செய்திருப்போமே என்று சொல்லி இருப்பார்கள் கர்த்தர் பார்த்தார் உங்களுக்குரிய சான்ஸை முதலாவது கொடுக்கிறேன் உங்கள் யாராலும் முடியாது என்பது நிரூபிக்கப்பட்ட பின்பு என்னுடைய பிள்ளையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கச்சர் சில நேரம் உங்களை ஒதுக்கி வைப்பதாக இருந்தால் உங்களை தட்டி கீழே வைப்பதற்கு அல்ல மற்றவர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் உங்களால் நடப்பது கர்த்தரால் வாய்க்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக கச்சர் எதிர்பாராத இடத்திலே உயர்வை தருகிறார் முப்பத்தி ஒன்பது அவனுக்கு உயர்வை கொடுத்து என் வீட்டில் இருக்கிறார் அப்பாயிண்ட் வருகிறது வந்த உடனே அந்த வசனத்தில் காண்கிறோம் அவனை நியமித்தது முதல் அந்த மனிதனின் வீட்டிலே உள்ளே இருந்ததும் வெளியே இருந்ததிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஓலைலூயா ஆமே கர்ச்சர் உயர்த்துவதற்கு என்ன செய்வார் என்று சொல்லுகிறேன் கண்களை சிறப்பார் அடுத்து கர்ச்சர் செய்வது ஹலே லூயா உங்கள் கையிலே அந்த பொறுப்பு வந்த பின்பு வேறு எவர் மூலமாகவும் நடக்காத கண்ணுக்கு தெரிகிற விசிபிள் பிளஸ்ஸிங்ஸ் கண்ணுக்கு தெரிகிற வெளிப்படையான ஆசீர்வாதங்கள் உண்டாக கர்ச்சர் செய்வார் எதிர்பார்க்க முடிந்தால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எதிர்பாராத இடத்தில் உயர்த்துகிற கர்ச்சருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா

எதிர்பாராத திருப்பு வந்துவிட்டது விட்டது கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹி வெண்ட் அஸ் அ ஸ்லேவ் திஸ் டைம் ஹி கோஸ் இன் அஸ் அ பிரசனர் இந்த முறை கைதியாக போகும் இடம் சிறைச்சாலை ஹலோ லூவியா சிறைச்சாலையில் விருந்துண்ண செய்யவில்லை அடி வாங்க போகிறார் சிரித்து ரசிப்பதற்காக போகவில்லை கண்ணீர் சிந்துவதற்காக போகிறார் அல்லே லூவியா முதல் முறை போன போது என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது

Praise the Lord. Hallelujah. First, it is an uneasy at an unexpected place. Second, it is the most or altogether impossible situation. Hallelujah. Amen.

ஆமே ஹலோ லுகியா ஃப்ரீஸ்கார் ஹலோ லுஹியா அந்த சிறைச்சாலை எங்கே இருந்தது நாற்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எந்த வீட்டிலே அவன் அதிகாரியாக இருந்தானோ அந்த வீட்டு காம்பவுண்டிலேயே இருந்தது இப்படி சொல்கிறேன் எந்த வீட்டிலே அவனுக்கு புகழ் இருந்ததோ அந்த வீட்டிலே அவமானமும் வந்தது அணே வீட்டிலே அவன் நிதிக்கப்பட்டது படுகிறான் ஹலைய லுவாயாமே என் ஆண்டவர் என்ன செய்தார் ஹீ வாஸ் அ ப்ரிஷனு காட் மேட் இம் அன் வார்டன் வார்டன் ஜெயில் லூயா போனவனை அரசாங்கம் அந்த ஜெயிலுக்கு வார்டனாக கர்த்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமே கத்தர் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன் லூயா ஆமே ஆமேன் உண்மைதானா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக அங்கே என்ன நடந்தது என்ன நடந்ததுங்க ஸ்தோத்திரம் அவன் இருக்கிற எல்லாரையும் எப்படி நடத்தணும்னு விரும்புகிறானோ அப்படி நடத்துப்பான் சொல்லி அவனுக்கு எதிர்பாராத உரிமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது தீர்மானிக்கப்பட்டிருந்த அவன் இப்பொழுது தீர்மானிக்கிறவனாக மாறினான் ஆமேன் புரிந்திருந்தால் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவனை ஆண்டவர் டிசிஷன் மேக்கராக மாற்றுகிறார் அல்லேலூயா அவன் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் இந்த ஆள் இந்த வேலை செய்யணும் இந்த ஆள் இதைத்தான் செய்யணும் அவன் என்ன செய்கிறான் அதுதான் அங்கே நடக்கும் வேறு யாரும் செய்வதில்லை தீர்மானிக்கப்பட்டவனை தீர்மானிக்கிறவனாக கர்ச்சர் உயர்த்தினார் அல்லேலூயா ஆமேன் அந்த தேவன் இங்கும் இருக்கிற எங்கே செய்வார் தெரியுமா முழுவதும் முடியாது என்று இருக்கும் சூழ்நிலையிலே கர்ச்சர் உயர்த்துவார் உயர்த்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் செய்ததை சொல்கிறேன் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று தேர்ட்டி டுவெண்ட்டி ஒன் கர்ச்சர் கர்ச்சர் செய்த செய்த முதல் முதல் காரியம் காரியம் ஆண்டவர் ஆமேன் ஆமேன் சொல்ல கேட்கிறேன் உன்னால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யாரும் இங்கே இல்லை உன் கூட பிறந்தவர்கள் யாரும் இங்கே இல்லை நீ இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது என்று நம்பினார்களே அவர்கள் யாரும் இங்கே இல்லை ஒருவர் முன்னோடி இல்லாவிட்டாலும் கர்த்தரோ உன்னோடு இருக்கிறார் முடியாத சூழ்நிலையில் அகப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே அங்கு ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார் அப்படி எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா ஒருவரும் இல்லையா ஆண்டவரே செய்வேன் என்று சொன்னவர்கள் இல்லையே தருவேன் என்று சொன்னவர்கள் இல்லையே என்று தவிக்கும் தருவாயில் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களோடு இருப்பதை உணர்த்துவார் ஆமென் வீட்டிலிருந்து போத உடன்பர்ந்த சகோதரர் இருந்தார்கள் காட்டில் இருந்தபோது அவன் மேய்த்த ஆடுகள் அவனோடு இருந்தது அரண்மனைக்குள்ளே மாட்டிக்கொண்டான் அவனுக்கு தெரிந்த யாரும் அங்கு இல்லை பக்கத்தில் இருப்பது யார் அவனை கொல்வதற்கு சதி செய்து கொண்டிருக்கிற சவுல் இந்த சூழ்நிலையிலே தன்னை தப்பித்து கொள்ள அவனுக்கு முடியவே முடியாது முழுவதும் முடியாத சூழ்நிலை என் தேவன் 1st samuel 18 12 18 12 ஒன்றை காமித்தார் கர்த்தரோ தாவீதோடு இருந்தார்

இரண்டாவது ஒன்றை செய்தார் அதே வசனத்தில் அவனோடு இருக்கிறான் சொல்ல மட்டுமல்ல அவன் மேல் கர்த்தர் வைத்த அவரும் கிருபை வைத்தார் மனுஷனும் தயவு காட்டச் செய்தான் ஆமேன் மனுஷ தயவைக்கு முதலிடம் கொடுத்தால் யாராவது செய்ய மாட்டார் நினைத்தால் ஒருவேளை அது கிடைக்கலாம் தேவ கிருபை கிடைக்காமற் போய்விட ஆனால் தேவ கிருபை கிடைத்தால் கிருபையும் கிடைக்கும் மனித தாயவும் கிடைக்கும் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமே சத்தமாக அல்லையிலே சொல்லும்படி கேட்கிறேன் அல்லே லூயா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா யோசேப்பே நீ சிறைக்குள் இருக்கிறாய் வேறு வெளியே இருந்து யாரு வரவே அவசியம் முடியாது அல் ஒன்றை உனக்கும் பிறருக்கும் நான் காண்பிக்க விரும்புகிறேன் நோ ப்ளேஸ் ஆன் எர்த் கேன் ஷட் the grace of God coming into your life. எவ்வளவு கடினமான இடத்திலே நாலு புறமும் கான்கிரீட் வால் கூரையும் கான்கிரீட் எப்படி இருந்தாலும் சரி தேவ கிருபை உங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை கிடையாது இறங்கி வர முடியாத ஒரு இடம் கிடையாது கர்ச்சர் நிரூபிப்பார் உங்களை உயர்த்துவதற்கு முன்பு வர தேவனுடைய கிருபை வர முடியாது என்று இருக்கும் சூழ்நிலையிலே காட் வில் ப்ரூவ் தட் யூ கேன் சென்ட் இஸ் கிரேஸ் marvelously wonderfully amazingly well kartarig stotram undavada gaamen nambinal andavarai thurike kekkiren ezekiel 111 unramadigaram 11 60 vanam kebar idakkil nadi kaidigal naduve irukran ezekiel sir he was one among the prisoners in the prisoners camp anal andan nerathile vanangal thirakappattu deva darishanalai kanden hallelujah hallelujah அனைத்து மூடப்பட்டது போல் இருண்டது போல் என்று காலையிலே உணர்ந்து தேவ சமூகத்திற்கு வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு உயர் ஒரு தேவன் இருக்கிறார் அவருடைய கிருபைக்கு எந்த இடமும் விலக்கு ராஜ சமூகத்தில் இருக்கிறார் முகம் வாடலாய் இருக்கிறது ஆகாரம் கொடுக்க வேண்டும் போய் ஜெபிச்சு வர நேரம் கிடையாது உடனே பதில் சொல்ல வேண்டும் தவறான பதிலாக இருந்தால் அவன் உயிர் போய்விடும் இட்ஸ் இம்பாசிபிள் சிச்சுவேஷன் அந்த இடத்தில் தேவ கிருவையும் நெகேமியாவுக்கு அவனுக்கு கிடைத்தது ராஜாவின் தாயவும் அவனுக்கு கிடைத்தது அந்த கர்த்தரின் ஆராதனையிலே நம் அருகில் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட ஆமேன் அல்லே லூயா கவனித்து கேளுங்கள் முடியாத இடத்தில் முழுவதும் முடியாத இடத்தில் உயர்த்துவதற்காக கர்த்தர் வெளிப்படையாக என்ன செய்தார் தெரியுமா இதை இரண்டையும் யோசிப்புக்கு செய்கிறார் வெளிப்படையாக என்ன செய்தார் கடைசி வசனத்தை பாருங்கள் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதையும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்பதையும் சிறைச்சாலையின் அதிகாரி அறிந்தார் அல்லே லூயா இந்த வசனம் இதுக்கு முன்னால் எங்க இருக்குது அதே அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே யோசேப்பே உன்னை முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் உயர்த்துவதற்கு என்ன செய்வார் தெரியுமா முன்பு எதை செய்தாரோ முதலில் எதை செய்தாரோ அதைத்தான் மறுபடியும் செய்வார் அல்லே லூயா இதற்கு முன் என்றைக்கும் ஒரு நாள் செய்தாரே ஒரு அற்புதம் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பின் ஆரம்ப காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலே செய்தாரு அதே விதமான அற்புதத்தை இன்றைக்கு ஒருவேளை இந்த வாரத்திலே என் தேவன் மறுபடியும் செய்து செய்வதன் மூலம் முழுவதும் முடியாத சூழ்நிலையில் என் பிள்ளையை உயர்த்த உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவரே அவருடைய பலன் என்று காண்பிப்பாராக கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படி கேட்கிறேன் தேவன் உயர்த்த விரும்பினார் இருபத்தி ஆறாம் அடிக்காரத்தில் அவனை உயர்த்தி அவன் எதிரிகள் எல்லாரும் விலகிச் செல்லும்படி உயர்த்த விரும்பினார் என்ன செய்தார் தெரியுமா முதல் முறை கிணறு தோண்டினான் தண்ணி வந்தது உயர்த்த விரும்பும் போதும் கிணறு தோண்ட வைத்து தண்ணீர் வர வைத்தார் ஆரம்பத்தில் செய்ததையே மறுபடியும் செய்தார் ஆண்டவரே என் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் செய்த அற்புதங்கள் என் நினைவில் இருக்கிறது எதிர்பார்த்து ஜபிக்கிறேன் நடக்காமல் இருக்கிறது இந்த நாட்களிலே நடக்க செய்வீராக முடியாத நிலத்தில் என்னை உயர்த்துவதற்காக என் வாழ்க்கையில் மீண்டும் செய்வீராக அதே ஆவியின் அனல் அதே வல்லமையான கிருபை மறுபடியும் என் வாழ்க்கையில் இறங்கி வர செய்வீராக மூன்றாவது முறை அவனை உயர்த்துகிறார் ஜெனிசஸ் ஃபோர்டி ஒன் வேர்சஸ் ஃபோர்டி அண்ட் ஃபோர்டி ஒன் நாற்பது நாற்பத்தி ஒரு வசனங்கள் அல்ல இலவியா ஹாமேன் எதிர்பாராத இடத்துல முழுவதும் முடியாத சூழ்நிலையில் இந்த முறை இந்த முறை ஒரு வீட்டிலே உயர்த்தி ஒரு அரசு அலுவலகத்தில் அல்லது இன்ஸ்டிடியூஷனில் அவனை உயர்த்தி இப்பொழுது ஆண்டவர் ஒரு சின்ன வட்டத்துக்கு இல்லப்பா ஒரு தேசத்துக்கு உன்னை உயர்த்துகிறேன் என்று சொல்லி உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் உயர்த்தினார் தெரியுமா எந்த அளவு உயர்த்தினார் அதுக்கு மேல் ஒரு சீட்டு இல்லை அது வரைக்கும் உயர்த்தினார் அல்லே லோ எவ்வளவு உயரம் இருந்ததோ அவ்வளவு உச்சச்சிருக்கு என்றே தேவன் உயர்த்தினார் ஏன் அடிமையாய் வந்த இவனுக்கு பலன் யாரும் இல்லை நானே அவனுடைய பலன் என்பதை நிரூபிப்பதற்காக ஆமேன் இந்த உயர்வை குறித்து சொல்கிறேன் ராஜா ஏன் இவனை உயர்த்தினான் தெரியுமா இவன் செய்ததை வேறு யாரும் செய்திருந்தால் இவனுக்கு அந்த உயர்வு வந்திருக்காது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த தேசம் முழுவதிலும் இவன் ஒருவனால் தான் அதை செய்ய முடிந்தது செய்த போது ராஜா சொல்கிறார் இவனை போல தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் வேறு யாரும் இல்லை வேறு யாரு உண்டோ என்று கேட்கிறான் அல்லே லோஸ் கார்ட் ஆமேன் ஆமேன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுனா இந்த ஆளுக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாமாங்கிறது செகண்ட் தாட்டே இல்லை திஸ் இஸ் அப் that can never be ஸ்டாப்ட் never பி repealed எவராலும் தடுக்க முடியாத உயர்வு எவராலும் திரும்ப பெற முடியாத உயர்வு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட கரங்களை உயர்த்தி ஆண்டு நீர் எங்கள் பலன் என்று காண்பிக்க ஒரு ஒயர் வைத்திருக்கிறீர் எந்த வல்லமையும் தடுக்க முடியாது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது எந்த அரசு ஆணையாலும் தடுக்க முடியாது எவராலும் தடுக்க முடியாததையும் யார் நினைத்தாலும் திரும்ப பெற முடியாத ஒரு உயர்மை நீர் வைத்திருக்கிறேன் பிகாஸ் யூ ஆர் ஆவர் ஸ்ட்ரேஞ்ச் ஹலை லூயா ஃப்ரேஸ் விர் த க்ளோரியஸ் நேம் ஆஃப் காட் ஹலோ லூயா கர்த்தருடைய பிள்ளையே தேவனுடைய சபைக்கு இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் அதை செய்து காண்பிப்பாராக எவராலும் தடுக்க முடியாத உயர்வை கர்த்தர் கொடுத்து காண்பிப்பாராக தேவனை செவிக்கும் பிள்ளைக்கு கர்த்தர் இந்த தேசத்தில் செய்து காண்பிப்பாராக எவராலும் தடுக்க முடியாத உயர்வு எவராலும் திரும்ப பெற முடியாத உயர்வு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாமே கர்த்தர் அதை செய்வதற்கு என்ன செய்வார் இவ்வளவு பெரிய உச்சகட்ட உயர்வுக்கு கர்த்தர் யோசேப்பே உங்களை உயர்த்த என்ன செய்வார் தெரியுமா

சொன்ன செய்ய வேண்டிய ஒருவன் மறந்து போயிருந்தால் அந்த ஆள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அந்த மனிதனை தொட்டு ஞாபகப்படுத்துவார் இந்த காலை வேலை நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் எங்களுக்காக செய்கிறார் உச்ச கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் உன்னை தொடவில்லையோ சேப்பே மறந்தவன் நினைவு கூற ஆமேன் மறந்துட்டாங்க உங்க கேச மறந்துட்டாங்க செய்வேன் என்று சொன்னவர்கள் மறந்தே போய்விட்டார்கள் மறந்து போய் வருடங்கள் ஆகிவிட்டது இன்று காலையில் கர்த்தர் அந்த மனதை தொட்டு என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆயத்தப்படுவாயாக என்று முடிக்கி விடுவாராக எஸ்தர் ஆறு மூன்று அவன் செய்ததற்கு என்றோ அவனுக்கு பரிசு வந்திருக்க வேண்டும் முருதேகாய்க்கு பரிசு வரவில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் ஆண்டவர் பார்த்தார் தூங்கப் போனவனை தூங்க விடவில்லை தூக்கத்திற்கு இசை வாசித்தால் ரசிக்க வேண்டிய இசை கசக்கும் இசையாய் மாறினது நிறுத்த சொன்னான் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எடுக்க சொல்கிறான் வாசித்தால் மறந்து போனதை கர்த்தர் நினைப்போட்டு நீயே மறந்து போய்விட்டாய் ஆனால் உன் நிமித்தம் மறக்கப்பட்டதை மறக்காமல் நினைப்பூட்டுகிற ஒரு கர்த்தர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் He is your strength. Amen. Hallelujah. Praise God. Hallelujah. Amen. இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்தார் உச்ச நிலைக்கு உயர்த்துவதற்கு என்ன செய்தார் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று எட்டு ஆகிய வசனங்கள் ஆமே என்ன செய்ய தெரியுமா யாரால தான் அந்த மேக்சிமம் செய்ய முடியுமோ அந்த ஆளுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் ஆமே

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமே கர்த்தர் வைத்தார் பாருங்க அதுவும் பார்வோனுக்கு வைத்தார் எத்தனையோ சொப்பனம் கண்டிருப்பான் ஆனா இந்த ஒரு சொப்பனம் தான் எட்டாம் வசனம் சொல்கிறது அவனை கலங்க பண்ணினது ஆண்டவர் என்ன செய்வார் ஆண்டவர் டாப் பிடித்து ஒரு சொப்பனம் வைப்பார் இது சொப்பனம் தானே என்று தட்ட நினைத்தால் ஆவியிலே ஒரு டிஸ்டர்பன்ஸை வைப்பார் அந்த மனதிலே ஒரு டிஸ்டர்பன்ஸை வைப்பார் அவருடைய பிள்ளைக்கு செய்யும் வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் போகாது கர்த்தர் சொன்னதை நிறைவேற்று வரைக்கும் அந்த கலக்கம் போகாது தேவன் அரை செய்தார் நம்ப விரும்பினால் கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி என் தேவனே நீர் என்னிலே எதையும் செய்யவில்லை எனக்கு எவரால் செய்ய முடியுமோ அவரிலே செய்கிறீர் அல்லேயா Praise be to the glorious and wonderful name of our God. Amen. Genesis 20 verses 3 through 7 மூன்று முதல் ஏழு வரை அபிமிலேக்கு தேசத்தின் ராஜா ஆபருகாமுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் ஆபருகாமிலே கிரியை செய்யவில்லை அபிமேலேக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து கர்த்த சொல்லுகிறார் அவன் என்னுடைய தீர்க்கதரிசி அல்லே லூய்யா ஆமேன் இஸ் மை ப்ராஃபெட் அல்ல லூயா எங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறபடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமேன் ஹலோ லூயா அல்லே லூய்யா தானியல் இரண்டாம் அடிகாரத்திலே சொப்னத்தை வைத்தா நேபுகாத் நேச்சாருக்கு நான்காம் அதிகாரத்திலே வைத்தார் நேபுகாத் நேச்சாருக்கு ஐந்தாம் அதிகாரத்திலே வைத்தார் ஹலேலுயாமே ஹலேலுயா ராஜாவுக்கு சொப்பனங்களை வைக்க காரணம் முதலில் எல்லாரிலும் பெரியவன் என்று வைத்தவனே அடுத்து கவர்னராக மாற்ற ஒரு சொப்பனம் கவர்னராக மாறினவனை தேசத்திலே மூன்றாவது ஆளாக மாற்ற அடுத்த சொப்பனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா ஹலேலு யாமேன் கர்த்தாவே உங்களுடைய செயல்கள் ஆச்சரியமானது ஆச்சரியமானது அல்லேலூயா ஆமேன் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல் ஆமேன் ஒன்றை செய்யணும்னா என் தேவன் ஒரு சொப்பனத்தை வைத்து செய்கிறார் உன்னை முடிக்கணும்னா வெங்காயத்தை வைத்து செஞ்சிடுறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக ஆமேன் பிரைஸ் தலார் அல்லே லூயா ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவடாக ஆமேன் அல்ல லூயா ஆண்டவர் செய்த அடுத்த காரியத்தை சொல்கிறேன் நாற்பத்தி ஓராம் அடிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழு தேர்ட்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி செவன் எல்லாரும் தெரிவிக்கப்படுகிறார்கள் ஒருவராலும் சொல்ல முடியவில்லை தேவனுடைய ஆவியை பற்றதான யோசிப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறார் அர்த்தத்தை மட்டும் சொல்லல சொல்லிவிட்டு அதற்கு சொலுஷன் சொல்லுகிறார் இருக்கிற ஞானிகளால் ஒருவேளை அர்த்தம் சொல்ல முடிந்திருக்கும் முடியல என்னைக்கு மனிதனால் அர்த்தம் சொல்ல முடியும் ஆனால் பரிகாரம் சொல்ல முடியாது தேவ பரிகாரத்தை சொல்ல முடியாது கர்த்துடைய பிள்ளைய உங்களை உச்ச நிலைக்கு உயர்த்துவதற்கு ஆண்டவர் செய்ய இருப்பதை சொல்கிறார் கர்த்தர் யாருடைய மனதையோ தொடுவார் யாருடைய நினைவையோ கர்த்தர் தொடுவார் தொட்ட பின்பு என் தேவன் செய்வது ஆமேன் பிரச்சனையை சொல்ல அர்த்தம் சொல்ல மட்டுமல்ல இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்கிற தெளிவான அறிவுரையும் கர்த்தர் உங்கள் மனதிலே தருவார் ஓ ஹலைலு உயர்த்தக்கூடிய ஆளுக்கு சொல்ல மாட்டார் உங்கள் மூலமாக தெரிய வைப்பார் கர்த்தாவே பிரச்சனையை அறிய எல்லாரும் இருப்பார்கள் எங்களுக்கும் பிரச்சனை தெரியும் உமக்கு மட்டும்தான் பிரச்சனைக்கு பரிகாரம் தெரியும் நீர் தெரிந்ததை தெரிவிக்கும் ஆளாக எங்களை மாற்றுவீராக கர்த்தாவே ஆமேன் அல்லே லூயா ஆமேன் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாரா தோர்த் டைம் நாற்பத்தி ஒன்பதாம் அடிகாரம் இருபத்தி ஆறார் ஆசீர்வதிக்கிறான் போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா அப்பா உனக்கு ஒரு உயர்வு என்ன உயர்வு தெரியுமா நீ லிஸ்ட் படி பார்த்த நம்பர் நீ வீட்டிலே பதினோராவது பிறந்தவன் ஆனால் நம்பர் லெவன் யாரு உன் சகோதரர் எல்லாரை பார்க்கலும் நம்பர் ஒன் கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று அவன் எப்படி சொல்லுகிறா அவன் தன் சகோதரர் எல்லாரிலும் விசேஷித்தவனாக இருக்கிறார் ஆமே கர்த்தர் அவன் குடும்பத்திற்குள்ளே ஒரு உயர்வை தருகிறார் கடையா இருந்தவன் அல்லது பதினோராது என்று இருந்தவனே பதினொன்னுல ஒரு ஒன்னை தட்டி விட்டாரு நீ ஒன் முதல் ஒன் அலே ஆமே அது பிறப்பினால் வராது வர வழியே இல்லை ஆண்டவரின் செயலினால் மட்டுமே வரும் 11 will always be 11 according to the register but 11 will become 1 when god intervenes கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் ஹலையூயா நம்பர் ஒன் ஐ மீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் ஹலே லூயா அவர் சொல்லி என்ன சொல்லுகிறான் தெரியுமா யாக்கோபு அப்பா எனக்கு கிடைச்சது எங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் கிடைச்சதை விட அதிகமானது ஆனால் உனக்கு கிடைப்பது அதை விட அதிகமானது ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த உயர்வை பார்க்க முடிய கேட்கிறார் அதோடு நிறுத்தினாரா இல்லை மற்ற எல்லாருக்கும் ஒரு மடங்கு ஆசீர்வாதம் யோசேப்புக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதங்கள் ஹலோ லூயா ஆமே முடியல என்ன ஆமே ஹலோ லூயா யோசேப்பே எதிர்பாராத இடத்தில் கிடைத்த உயர்வு ஒரு காலத்தில் முடிந்துவிடும் முடியாது என்ற இடத்தில் கிடைத்த உயர்வும் ஒரு கால கட்டத்திற்கு பின்பு அவசியப்படாது நாடு முழுவதும் கிடைத்த உச்ச உயர்வும் நீ மறித்த பின்பு இன்னொருவர் வரப்போகிறார் ஆனால் உனக்கு நான் ஒரு உயர்வை தருகிறேன் நீ மறித்தாலும் உன் பிள்ளைகள் மறித்தாலும் சந்ததி சந்ததியாக இந்த ஸ்டேட்டஸை எவரால மாற்ற முடியாது என்று கர்த்த அவனுக்கு நிரந்தரமான உயர்வை நித்தியமான உயர்வை அல்லே லாமின்னு சொல்ல கேட்கிறேன் அல்லே லூயா யோசேப்பு என்று ஒருவன் வந்திருக்கா அவனுக்கு கிடைச்சிடாவிட்டால் இப்ராஹிம் மனாசே என்ற ரெண்டுக்கு இடம் இருந்திருக்காரு அந்த ரெண்டையும் இன்று வரை எவராலும் மாற்ற முடியாதபடி கர்த்தர் வைத்திருக்கும் உயர்வு நிரந்தரமானது நிச்சயமானது எவரும் தர முடியாதது தெய்வீகமானது கரங்களை உயர்த்தி ஆண்டவர நேரங்களை உயர்த்துவதன் மூலம் எங்களுக்கு பலனாய் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரன் நீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவர் எங்கள் கொம்பு உயரும்படி செய்கிறவர் வெள்ளம் போல் சத்துரு வந்தால் அவனுக்கு விரோதமாக கொடியையும் எங்களுக்காக உயர்த்துகிறவர் நீர் எங்களை உயர்த்துகிறார் எதிர்பாராத இடத்தில் முடியாத கட்டத்தில் எவராலும் தடுக்க முடியாத நிலையில் நித்தியமாக இருக்கும் உயர்வை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக தேவனதை தருவதற்கு நாம் செய்ய வேண்டியது புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராறு வசனம் நாற்பத்தி ஓராறு வசனம் ஆமேன் இங்கே ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது மகனே மகளே நான் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் நீயும் சிலவற்றை உயர்த்த வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் ஆங்கிலத்திலாக இருக்கிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவ நிறத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் கர்த்தரின்னு உயர்த்த வல்லமே உள்ளவர் தூக்கி எடுக்க வல்லமே உள்ளவர் தூக்கி சுமக்க வல்லமே உள்ளவர் அல்லது ஆண்டு நிமிடத்தில் கேட்பது பகனே மகளே உன் இருதயத்தோடு இரண்டு கைகளையும் உயர்த்துவாயா ஆமே இப்ப இல்லை அவர் ஹார்ட் ரெப்ரசன்ஸ் அவர் டிசையர் நம்முடைய இதயம் நம்முடைய விருப்பத்தை என்ன விருப்பம் இந்த காலையில் உன்னுடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசிக் கொண்டிருந்தேன் நீ தூக்கி எடுப்பீர் கடைசி நிமிடத்தில் எடுப்பீர் என்று சொன்னீர் தூக்கி சுமப்பீர் என்று சொன்னீர் ஆண்டவரை வரை உயர்த்துவீர் என்று சொன்னீர் நான்கு எனக்கு ஒருவேளை நான்கும் தேவைப்படும் இல்லாவிட்டால் நான் மூன்றாவது நான்காவது கட்டத்திற்கு வர வேண்டும் என்று கத்தருடைய வார்த்தை நம்ம பேசின போது நமக்குள் எழுந்த விருப்பம் அந்த விருப்பத்தை கற்றுடைய சமூகத்தில் கோடிட்டு வைக்க கத்தர் உதவி செய்வாரா விருப்பத்தோடு மட்டுமல்ல அந்த இருதயத்தோடு இரண்டு கைகளையும் உயர்த்த சொன்னார் விருப்பம் கைகள் இல்லாவிட்டால் வெறும் விருப்பமாகவே இருந்துவிடும் நான் விரும்பினதை கற்றாவே நான் செய்வதற்கு நீ என்ன சொல்கிறீரோ இன்று காலையில் என்ன எனக்கு உணர்த்தினீரோ அதை செய்வதற்கு என் இரண்டு கரங்களையும் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே ஹார்ட் ரெப்ரஸன்டிங் யுவர் டிசாயர் ஹேண்ட்ஸ் ரெப்ரசென்டிங் யுவர் டிசிஷன் என் ஆறு அந்த ஆசையையும் என் அர்ப்பணத்தையும் உன்னுடைய கரங்களிலே உன்னுடைய சமூகத்திலே இன்றைக்கு உயர்த்தி காண்பிக்கிறேன் ஜ இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போது எல்லா உள்ளங்களும் அதை செய்ய கேட்க ஆண்டவருக்கு முன்பதாக வார்த்தையின் மூலம் தேவன் எழுப்பின வாஞ்சை அந்த வாஞ்சை நிறைவேற்றுவதற்கு மகனை நீ செய்தே செய்யாதே என்று கர்த்தர் சொன்னவைகள் அதை குறித்த தீர்மானம் இரண்டையும் கர்த்தருக்கு முன்பு நான் ஆண்டவரே நீ இதை அங்கீகரிப்பிறார் அதை செய்வது கடினம் இது செய்ய முடியாது கடினமானது முடியாது என்று ஒருவேளை சொல்லலாம் ஆனால் கர்த்தரை பார்த்து ஆண்டவரே நான் ஏன் இதை உயர்த்துகிறேன் என்றால் இந்த ஆசை எனக்கு உண்டு இதை செய்யும் தெளிவும் எனக்கு உண்டு ஆனால் எப்படி முடியும் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே நீர் கிருவை தர வேண்டும் நீர் பலன் தர வேண்டும் நீர் எனக்கு ஞானம் தர வேண்டும் என்று உம்முடைய உதவிக்காக என் கையை விருதியத்தையும் என்னிடத்தில் வைக்காமல் ஐ எம் லிஃப்டிங் இட் ஸோ தட் யூ கேன் அண்ட் யூ வில் என்னேபோ இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆம இரண்டாவது செய்ய வேண்டியது ரிமெம்பர் வென் காட் வில் லிப்ட் யூ அப் God expects you to lift him up also. கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நாம் கர்த்தரை உயர்த்த வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளின் உயர்வு தேவனை உயர்த்துவதை பொறுத்து இருக்கிறது ஆமே டேனியல் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டேனியல் த்ரீ டுவெண்டி நைன் இந்த இரண்டு அதிகாரங்களிலும் தானியல் உயர்த்தப்படுகிறான் மூன்று பேரும் உயர்த்தப்படுகிறார்கள் ஆனால் ஹலலூயா அதற்கு முன்பு அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த தேசத்திலே தாங்கள் சேவிக்கிற தேவன் எல்லா தேவர்களிலும் உயர்ந்தவர் என்பதை உயர்ச்சி காட்டினார்கள் தானியலின் தேவனைப் போல தேவன் இல்லை என்று சொல்ல வைத்தார்கள் இந்த மூவரின் தேவனைப் போல ஜீவனுள்ள தேவன் இல்லை என்று சொல்ல வைத்தார்கள் பிரசங்கத்தினாலா சாட்சியினாலா இல்லை தேவனை எப்படி உயர்த்துவது விளம்பரங்களினால் அல்ல தேவனை உயர்த்துவது எப்பக்கத்திலும் நெருக்கம் வரும்போது அசையாமல் அவரிலே அவருடைய வசனத்திலே விசுவாசத்திலே உறுதியா இருப்பதின் மூலம் கர்த்தரை உயர்த்த முடியுமே ஒளிய விளம்பரங்களினால் அல்ல be firm in god in god's word and in the faith of god when you are pressed on all sides tried by every situation that's how we can lift our god up amen, amen. hallelujah andure kurudiya irke enne uppu kodukiren மூன்றாவது செய்ய வேண்டியது நாற்பது வசனம் எட்டு இதை கவனமாய் கேட்க கேட்கிறேன் ஆண்டவர் அவனை உச்ச நிலைக்கு உயர்த்துவதற்கு முன்பு சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார் சிறைச்சாலையில கொண்டு போய் அவனை வைக்கிறார் சொல்ல கேட்கிறேன் அது எப்படி இருந்திருக்கு தெரியுமா ஆண்டவரே எங்கள் வீட்டில் அண்ணன் தான் அண்ணன்மாரி ஒருத்தரும் அப்பாவை கீழ்படிய மாட்டாங்க நான் ஒரு ஆள் தான் எங்கள் அப்பாவை கீழ்படிஞ்சேன் கீழ்படிந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு குழி ஐ வாஸ் ஓன்லி ஒபீடியன் எல்லாரும் சேர்ந்து குழியிலே போட வைத்தார்கள் அடுத்து சொல்லுங்கிறான் நீ என்னை வைத்த ஆஃபீஸில் ரொம்ப நேர்மையாக இருந்தேன் நான் என்னை போல நேர்மையான ஆள் கிடையாது எல்லா ப்ரமோஷனை கிடைத்தது அவ்வளோ நேர்மையாக இருந்தேன் மற்றவர்களை போல இல்லாமல் நேர்மையாக இருந்ததற்கு இந்த கடவுள் எனக்கு கொடுக்குற ப்ரைஸ் இதுதானா ஜெயிலா அவன் நினைத்திருந்தால் ஆண்டவரை முறுமுறுத்திருக்கலாம் அவன் நினைத்திருந்தால் ஆண்டவரை கசந்து இருக்கலாம் இந்த கடவுளை போய் நான் ஏன் சேவிக்க வேண்டும் இவருக்கு நன்மை செய்யவே தெரியாது இருந்தாலும் பாடு வரத்தான் செய்வார் என்று நினைக்கும் ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில கவனமா இப்பதான் பாயிண்டே வருது அந்த சூழ்நிலையில காட் இஸ் ஓபனிங் அப் அ சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன் இவனை மாதிரி முகம் தோய்ந்து போய் ரெண்டு பேர் வந்து நிற்கிறார்கள் சொப்பனம் கண்டதுனாலே தோய்ந்து போய் இருக்கிறார்கள் ஆமே அல்ல அந்த நேரத்தில் கவனித்து கேளுங்கள் இதுவரை சொப்பனம் பார்ப்பதை தவிர வேறு எதையும் செய்யாத யோசிப்பு முதல் முறையாக சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார் He has never interpreted a dream till that time. He had only seen God's dream, never interpreted. He didn't even know that there is a gift of interpretation existing within. அவனுக்குள் தேவன் கொடுத்திருக்கிற வரம் இருக்குதான்னு கூட தெரியாது நெருக்கமான சூழ் இதை போன்று ஒரு இடம் வைத்து மேடை போட்டு கையிலே மைக்கையும் கொடுத்து வரத்தை பயன்படுத்து சொல்லல நெருக்கமான சூழ்நிலையில முறுமுறுக்கும் சூழ்நிலையில சூழ்நில உண்மை நம்பினதற்கு இதுதான் பரிசா ஆண்டவரே உண்மை உண்மையாய் பின்பற்றினதற்கு இதுதான் எனக்கு கிடைத்த ஒன்றா என்று ஆண்டவரை கசந்து கொள்ளவே ஒரு சூழ்நிலை வரும்போது கற்சர் அப்பந்தான் கிப்டை ஞாபகப்படுத்தினார் விடுதலை ஞாபகப்படுத்தல கிப்டை ஞாபகப்படுத்துறார் ரெண்டில் ஒன்றை செய்திருக்கலாம் யோசேப்பே ஆண்டவரே உமக்காக இதுவரை இருந்தும் எனக்கு ஒன்றும் செய்யாதவர் இனிமேலா செய்ய போகிறீர் போகிறேன் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்

இந்த சூழ்நிலையிலே கத்தர் எனக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்த ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த வரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று தீர்மானித்தான் இந்த செய்தியை கேட்கிற கத்தருடைய பிள்ளையே உங்கள் பிரச்சனை ஆண்டவரால் நீக்க முடியும் நீக்காமல் அந்த நெருக்கம் நெருக்கமாகவே இருக்கும்போது ஆண்டவரை முறுமுறுக்காமல் ஆண்டவரை கசந்து கொள்ளாமல் ஆண்டவரே உம்மை சேவைத்து என்ன பிரயோஜனம் என்று அங்கலாய்ப்பதற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்குள்ளே தந்திருக்கிற அந்த தாழ்ந்து அந்த கிருபை அந்த வரத்தை கொஞ்சம் கண்டுபிடித்து ஆண்டவரே நான் அதை பயன்படுத்த இந்த சூழ்நிலையிலே தயார் என்று சொல்லி இப் யூ வில் வாலண்டியர் யார் செல்ஃப் டு அலோவ் காட் டு ஆபரேட் காட் கிவன் கிட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ்

அத்தனையும் நெருக்கி தள்ளிவிட்டு வரத்தை பயன்படுத்தி ஜெவம் ஃபாஸ்டிங் பேருக்குவான் சொல்றாரா என்று சொல்வதற்கு பதில் பயன்படுத்துவேன் நினைத்தான் யோசேப்பை ஏன் அப்படி செய்தார் தெரியுமா ஏன் அப்படி செய்தார் தெரியுமா இன்னும் கொஞ்ச நாளிலே இந்த வரம் அரண்மனையிலே செயல்பட வேண்டும் ராஜாவுக்கு முன்பு செயல்பட வேண்டும் அங்கு செயல்படுவதற்கு முன்பு இங்கேயே உனக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக உன் நெருக்க சூழ்நிலையில கர்த்தருடைய வரத்தை பயன்படுத்த உன் இக்கட்டான சூழ்நிலையில தேவன் தன் தாலந்தை பயன்படுத்த கர்த்தர் ஒரு வாய்ப்பு தருகிறார் இந்த காலவேளையில மன உற்சாகத்தோடு நீ செய்வது எனக்கு புரியல அது ஒன்று யோசிப்பு நினைச்சிருப்பான் ஏன் செய்தான் தெரியுமா ஆம் என் அப்பாவுக்கு கீழ்ப்படுத்தினால் குழி வந்தது விடுதலை பெற முடியாதுன்னு நினைச்ச போது விடுதலை கொடுத்த தேவன் இன்னும் இருக்கிறார் அவரை சேமித்த போது உண்மையாயிருந்த போது சிறை வந்தது ஆனாலும் எதிர்பாராத உயர்வை தந்த ஒரு தேவன் இருக்கிறார் ஆண்டவர் செய்யாதவைகளை நினைத்து புலம்பாதபடி ஏற்கனவே என்ன செய்தாரோ அதை நினைத்து ஆண்டவரே உமக்காக இந்த இக்கட்டிலும் உடைய கிருபையை வரத்தை தாளந்துகளை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள் ஏனென்றால் ஒருவன் பின்பு சொல்லுவான் எனக்கு ஒரு ஆளை தெரியும் நான் இருந்த சிறைச்சாலையிலே எனக்கு அர்த்தம் சொன்னவன் ராஜாவே உமக்கும் அர்த்தம் சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்ல வைவார் நீங்கள் மனம் கசந்து கொள்ள எத்தனையோ வாய்ப்பு உண்டு அனைத்தும் எதிராகவே இருக்கிறது இந்த காலை வேளையிலே அந்த இடத்தில் கற்றுடைய வரத்தை பயன்படுத்த அந்த சூழ்நிலையில் பயன்படுத்த அர்ப்பணிக்கும்படி கேட்கிறேன் எல்லாரும் ஏழுமை நிற்போமாக தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு நாம் ஏழுமை நின்று கர்த்தரை நோக்கி நாம் ஜபிக்க போகிறேன் எல்லாரும் எழுமையின் இருக்க கேட்கிறேன் ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டு உடைய வசனம் என் உள்ளத்திலே எழுப்பினதான ஆண்டுவரே வாஞ்சிகாமேன் என் இருதயத்தை உயர்த்துகிறேன் அதை எப்படி செய்வேன் என்கிற என்னுடைய தீர்மானத்தை என் கரங்களை உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீ இருதை அங்கீகரித்து அது நிறைவேற செய்ய எனக்கு கிருபை பலன் தருவீராக ஆண்டவரே செய்து கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க கேட்கிறேன் கரங்களையும் உயர்த்தாமல் இந்த இடத்தை விட்டு யாரும் போய்விட வேண்டாம் என் விருப்பத்தை தெரிவிக்கிறேன் அதை செய்ய நான் எடுத்த தீர்மானம் செய்யும் தெரிவிக்கிறேன் கத்தாவே நிறைவேற்ற எனக்கு பெலஞ்சருவீராக ஹாலை லூவியா ஓரியலனமா சண்டையான கத்தரை பார்த்து சொல்லுங்க ஏன் ஆண்டுவரே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்திலும் கத்தருடைய தீர்மானத்திலும் நான் உறுதியா இருந்து உம்மை உயர்த்துவேன் ஆண்டுவரே உண்மை உயர்த்துவேன் ஆண்டுவரே ஹாலை லூவியா வருத்தப்பட எனக்கு நியாயம் உண்டு கசந்து கொள்ள எனக்கு நியாயம் உண்டு ஆனால் கசந்து கொண்டு ஒதுங்கி ஒன்றுமில்லாமற் போவதை விட

கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எதிர்பாராத இடத்திலே நீர் வைத்த உயர்வுக்காக ஸ்தோத்திரம் முற்றிலும் முடியாத சூழ்நிலையிலே நீர் வைத்திருக்கிற உயர்வுக்காக ஸ்தோத்திரம் எவராலும் தடுக்கவோ மாற்றவோ முடியாத உயர்வுக்காக ஸ்தோத்திரம் நித்தியமான தெய்வீக உயர்வுக்காக ஸ்தோத்திரம் அவினால் நிறைந்து அலையிலூயா அலையிலூயா எங்களை உயர்த்துவதற்காக கிரியை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே அலையிலூயா Praise be to the gracious name. Hallelujah.